Hi friends, welcome to Umas Craft and Art. Umas Craft and Art பார்த்துட்டு எல்லாத்துக்குமே வணக்கம் friends. இன்னைக்கு வீடியோல பீட்ஸ் எப்படி வீட்லயே ரெடி பண்ணலாம் தான் பார்க்க போறோம். நான் நிறைய மெத்தட் ட்ரை பண்ணி இந்த வழியை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். கிளே வச்சு ட்ரை பண்ணேன், அது வந்து வரல. ஸோ இந்த மெத்தட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பிஓபி பவுடர் இருக்கும் பார்த்தீங்களா, அதாவது பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் பவுடர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் பவுடரை ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது இல்லைன்னா நீங்கள் வந்து சாக் பவுடர் இல்லைன்னா சாக்கை வந்து நல்லா பொடி பண்ணிவிட்டு நீங்கள் அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஓகேங்களா, இது எப்படி இருக்கணும் பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். நம்ம சப்பாத்தி மாவால் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கக்கூடாது, அதை விட இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். ஓகேங்களா, பாருங்கள் இப்படி எடுத்தாலே இப்படி வரணும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம உங்களுக்கு எவ்வளோ சைஸ்க்கு உங்களோட பீட்ஸ் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து உருட்டி எடுத்துக்கோங்க. இதை வச்சு என்னென்னலாம் செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா பாசி செய்யலாம், மாலை கோர்ப்பாங்க பார்த்தீங்களா அது செய்யலாம். ஓகேங்களா, இந்த எல்லாமே நீங்கள் வந்து செய்யலாம். க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி இந்த பீட்ஸை வச்சு நீங்கள் நல்ல எது வேணால் செய்யலாம். ஓகேங்களா, இப்போ கரெக்டான ஷேப்க்கு அதை வந்து உருட்டி எடுத்துக்கோங்க. ஓகேவா, இப்போ வந்து ஏதாச்சும் ஒன்று ஒரு ஷார்ப்பான ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு வந்து காம்பஸ் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, காம்பஸ் எடுத்து இந்த மாதிரி குத்திக்கோங்க. ஓகேவா, வெளியே அந்த வெளியே அப்படியே குத்தி வெளியே வந்துட வேணாம், அது ரொம்ப பெருசாக ஓட்டை விழுந்துடும். மறுபடியும் பின்னாடி திருப்பி ஓட்டை போட்டுக்கோங்க. இந்த வழியவே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா, அவ்வளோதாங்க. இதே மாதிரியே நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான சைஸில் நீங்கள் வந்து பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா, அந்த ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம எடுத்து பார்த்தீங்களா, அந்த பிஓபி பவுடரில் எனக்கு ரெண்டு பெரிய பீட்ஸ் கிடச்சிச்சு, அதுக்கப்புறம் ரெண்டு குட்டி பீட்ஸ் கிடச்சிச்சு. ஓகேங்களா, இப்போ இது நல்லா காய வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு காய வச்சு எடுத்துட்டேன். நீங்கள் வந்து கிளேயெல்லாம் எடுத்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும். நம்ம பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்னு எடுத்தனால சீக்கிரமாகவே காஞ்சிருச்சு. ஓகேங்களா, இப்போ நான் இதை பெயிண்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள் நான் வந்து கலர் பண்ணிட்டு வந்துட்டேன். இந்த வந்து நம்ம ரெண்டு பெரிய பீட்ஸ் செஞ்சு பார்த்தீங்களா, அதில் ஒன்றுக்கு ரெட் கலரும் இன்னொன்றுக்கும் ப்ளூ கலரும் செஞ்சுருக்கேன். குட்டி பீட்ஸுக்கும் அதே மாதிரி தான். இந்த எல்லோ கலராக ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த எல்லோ கலரை வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்துட்ருக்கும் போது நான் வந்து செஞ்சது. ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாடா, டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பை பை.